ஒரு எளிய விழாவுக்கு இவனுக்குரிய கூட்டத்தை பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரிய படங்களுக்கான வரவேற்புங்கிறது அதுவா ரசிகர்களால் அதுவாகவே அமைஞ்சிடும், அது வந்து தானா தீர மலை மாதிரி. ஆனா இப்பேற்பட்ட ஒரு வலிய சொல்ற உணர்வுபூர்வமான படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு இவனுக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு செடிக்கு நாலு பேர் சேர்ந்து தண்ணி ஊற்றுற மாதிரி. அந்த விதத்துல இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் படத்தில் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு முன்னோட்டத்தை பார்த்து வச்சு சொல்றேன், இந்த மாதிரியான படங்களுக்கு தான் மிகப்பெரிய அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரோட ஆசியோட அன்போட நீங்க கொடுக்க போற ஆதரவோட இந்த படம் தமிழ் சினிமாவோட தரமான தங்கமான அடையாளமா நிச்சயமா இருக்குங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒரு முன்னேற்றத்தை பார்த்த வழி உண்மையாவே இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அடங்கலை. உலகத்திலேயே பெரிய பேச்சாளர் படம்தாங்கிற அந்த பல அந்த வசனம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை மனசுக்குள்ள உருவாக்கிடுச்சு. நம்ம பேசாதத படம் தான் பேசுது. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு பொற்காலம் சொல்லணும். இந்த மாதிரி எளியவர்களுடைய வழியை சொல்லக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு சொல்லக்கூடிய இதுவரை சொல்ல தவறிய விஷயங்களை படமாக்கி இருக்கிற தயாரிப்பாளர் மேடம் அவர்களுக்கும் இயக்குனர் ராம்நாத்துக்கும் இந்த கதைக்கு தன்னையே அர்ப்பணித்த அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் அருண் பஞ்சன் சார் உள்ளிட்ட நடிகர்களுக்கும் இன்றைய விழாநாயகன் இசையமைப்பாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கருணா சார் இந்த படத்தோட நாயகன், சசிகுமார் சார் மூலமாக தான் அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த மேடையில் சசிகுமார் சாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கருணா சாரை நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு காமெடியன் ஒரு நகைச்சுவை நடிகரை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எவ்வளவோ பேசுவோம், அது வந்து செயல்பாட்டுக்கு வருமாங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த மேடைக்கு ஒன்று பேசிட்டு இறங்குறதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் பல இதெல்லாம் பேசுவோம். என்ன சொல்லுவோம், மூஞ்சிருக்கு மூஞ்சியா இருக்கிறத விட சிங்கத்துக்கு பிடரியா இருக்கலாம், புலிக்கு வாளா இருக்கலாம், இப்பெல்லாம் பேசுவோம். ஆனா அதை செய்ய முடியாது. சொல்ல சொல்ல செஞ்ச விதத்துலதான் கருணாஸ் சார் வந்து என்னுடைய மனம் ஈர்க்கிற மனிதரா அமைஞ்சார். ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சினிமா தயாரிப்பாளர், சினிமா கதாநாயகன், பாடகர், இந்த மாதிரி பல அடையாளங்கள் அவருக்கு இருக்கிறப்போ நான் வெற்றிமாறன் சார்ட்ட அஸ்தண்டா சேர ஆசைப்பட்டேன்னு சொன்னார் பாருங்க. உண்மையாவே சொன்னது மட்டும் இல்லை, அதே மாதிரி உதவியாளர் போய் சேர்ந்தா பாருங்க. அந்த அந்த அளவுக்கு சினிமாவை அந்த மனசை நேசிக்கிறார். என்ன வேணாலும் சொல்லணும், அதாவது ஒரு முக்கியத்துவ புலிப்படை கட்சியோட தலைவரா எத்தனையோ கூட்டங்களை போட்டு பொழந்திருக்காரு, பார்த்துருக்கிறேன். சட்டமன்றத்தையும் ரணகலப்படுத்தியிருக்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த பாகுபாடும் பார்க்காம மனசுல பட்டத பட்டுன்னு போட்டு உடைக்கிற மனுஷன் ஒரு இயக்குனத்தை கை கட்டி அஸ்டன் டேரக்டரா நான் வந்து பணியாற்ற ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் சினிமா மேல அவர் வச்சிருக்கிற கடன் அளவுக்கான காதல். அந்த அளவுக்கு சினிமா மேல இவ்வளவு உயிரா உணர்வா இருக்கிற ஒரு மனிதர் ஒரு கதையை கேட்டு அந்த கதைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணி அந்த படத்தை நடிச்சு கொடுத்தவங்க மட்டும் இல்லாம இன்னைக்கும் பாக்குற இடம் போற இடம் பேசுற எல்லாருக்கிட்டையும் ஆதார் கதை மட்டுமே சலாகிக்கிறார். அப்படின்னா இந்த படம் எவ்வளவு உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான சிறந்த படமா இருக்குங்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. இந்த விழாவில் ஒரு ஒரு உறுப்பினராக நிற்கிறது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு. முன்னோட்டம் பார்த்த விதத்திலையும் சரி, அந்த பார்வை பார்த்த விதத்திலையும் சார் நிச்சயமா சொல்றேன், அப்பா பொண்ணுக்கான இந்த வருடத்து மிகப்பெற பெரிய பாடல சிறந்த பாடல இந்த பாடல் நிச்சயமா இருக்கும். தேன்மை தாய் பாடல் முதல் தடவை கேட்டப்பவே அப்படியே மனசுல வந்து ஆத்மாத்மா ஒட்டிக்கிட்ட பாடல். அப்பாவுக்கும் மகளுக்குமான பேரன்பு பாடலாம் நிச்சயமா அந்த பாடல் விளங்கும். இப்பேற்பட்ட படங்கள் தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்கிறது பொற்காலம். ஜெய்வின் தொடங்கி தானாக்கரன் வரையிலான எக்கச்சக்கமான படங்கள் இன்னைக்கு தமிழ் திரையுலகில உலக தரத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில நிச்சயமா இந்த படம் மிக முக்கிய படித்தல அமையும்னு நான் உறுதியா நம்புறேன். அதுக்காக பிரார்த்திக்கிறேன் சார். இயக்குனர் ராம்நாத் சார்ட்ட சமீபத்தான் பழகினேன். கருணாஸ் சார் உங்களுடைய சொத்துங்கிறது எக்கச்சக்கமான சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதுல ராம்நாத் முக்கியமான சொத்து. ஏன்னா சினிமாவில அத்தி பூத்த மாதிரி இருக்கிற இயல்பு மாறாத ஒரு மனுஷன்,
பார்த்த உடனேயே இந்த மாதிரி ஆட்கள் சினிமாவில் ஜெயிக்கணும் தோணுச்சு. அப்பேற்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான மனிதர் கருணாசாவோட சம்பாத்தியமே மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கெல்லாம் வந்து பங்களாக்கா சம்பாதிச்சிடலாம், ஆனா பங்காளிகளை சம்பாதிக்கிறது கஷ்டம். எக்கச்சக்கமான ஆட்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மன்னர் வீட்டு விசேஷத்துக்கு வந்து குடிமக்கள் போறாங்கிறது பெரிய பெருமை கிடையாது, அது வழக்கமா நடக்கிறது தான். ஆனா குடிமக்கள் ஒருத்தருடைய விழாவுக்கு மன்னர்களும் மந்திரிகளும் வர்றாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், வித்தியாசமான விஷயம். இன்னைக்கு நடந்திருக்கிறது இந்த நிகழ்வுக்கு உள்ள பெரிய கூட்டத்தில் அப்படிதான் பாக்குறேன். இந்த விழாவோட வெற்றி தான் உண்மையான ஆக்கப்பூர்வமான சினிமாக்களுக்கு கிடைக்கிற வெற்றியா இருக்கும். மேடை நேரம் கருதி சுருக்கமாக இந்த பாடல் பிறந்த கதையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடிப்படையிலே ஒரு கவிஞராக என்னை அடையாளப்படுத்திய இந்த திரையுலகத்திலே பாடல்கள் மூலமாக ஏதாவது ஒரு புதிய மாற்று சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் ஒரு இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே ஒரு இடைவெளி இருந்த காலத்திலே என்னுடைய நெருங்கிய ஆத்ம இயக்குனர் ராம்நாத் அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டார்கள். அவருக்கு நான் அறிமுகமான காலங்கள் உண்டு, ஆனால் நெருக்கமான பழக்கம் இல்லை. ஆனால் அண்ணன் கருணாஸ் அவர்கள் இதில் கதாநாயகனாக நடிக்கிறார் என்று சொன்னவுடனே அவருக்கும் அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் என்னுடைய பயணத்திற்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. எனவே மகிழ்ச்சியோடு ஒரு பாடல் எழுதுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். அதற்காக என்னை பரிந்துரை செய்த இயக்குனர் பாண்டியன் அவர்களிடத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப பாண்டியன் சார்ட்ட ராம்நாத் சார் கேட்டுக்கிறாங்க, கவிஞர் பாண்டியாரா, ஏனென்றால் வழக்கமாக பாடல் எழுதுவது என்பது வேறு, ஆனால் ராம்நாத் சார் கூட பயணப்படும்போது தான் தெரிந்து கொண்டேன். அவர் மூழ்கி முத்தெடுக்கிறது, அவருக்கு மீன்லாம் வந்து பத்தாது, அவர் எல்லாருக்கும் முத்தெடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அது மட்டுமல்ல, தரையை தோண்டி நிலக்கரியை தாண்டி வைரத்தை எடுக்கக்கூடிய ஒரு வானம் தொடுகிற ஒரு இயக்குனர் அவர். மிக சிறப்பாக அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வேலை பார்த்து பாட்டு எழுதுறப்போ எனக்கு ஒரு குடும்ப உறவு மாதிரி இருந்தது, ஒரு ஃபேமிலி ஒரு டச் இருந்தது. அப்படி உருவான ஒரு இறைவு பகல் பார்க்காமல் உருவான ஒரு பாடல் தான் இந்த பொன்முட்டாய் மாங்கா துண்டு நீதான் கண்ணம்மா. இந்த பாடல் எனக்கு திருமண ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நல்ல ஒரு பாடலை எழுத வாய்ப்பு கொடுத்த அருமையான இயக்குனர் ராஜாத் சார் அவர்களுக்கும், அருமையான அண்ணன் கருணாஸ் அண்ணன் அவர்களுக்கும், அருமையான என்னுடைய ஆத்ம அண்ணன் சொல்றதா நண்பர் சொல்றதா ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் காலத்தை நீங்கள் வாழ்த்துங்கள். இந்த ஆதார் திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியுடைய தயாரிப்பாளர் மற்றும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியால் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஆதார் கார்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த படம் எல்லாரும் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். நான் பொதுவாக சினிமா குடும்பத்தில் இருந்தேன், ஆனால் நிறைய நிகழ்ச்சியில் நான் வரதில்லை. ஏழாம் நான் குட்டி பையன் திருவிழா இருக்கிறப்போ, ஆனால் போன வாட்டி போன வாரம் ஒரு நிகழ்ச்சி வந்தேன், கூப்பிட்டாங்க என்ன. நான் என்ன இருக்குங்க நிகழ்ச்சி கூப்பிடுறீங்க, ஒரு வேலை துணைத் தலைவர் ஆன கூட கூப்பிடுறீங்களான்னு நினைச்சேன். இல்லை இல்லை, வாங்க நீங்கள் வந்து கலந்துருங்க அண்ணன். இல்லை வேற வேலை இருக்கு, அஞ்சு லட்சம் ரூபா தரேன் நான். 500,000 ஒரு நிகழ்ச்சிக்காங்க. இல்லைங்க நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய செலவுக்கு 500,000 தரேன் நான். 50 கிலோமீட்டர் நடந்து வருவேன், நடிகை சங்கத்துக்கு 500,000 வேணுமாங்க. ஏன்னா நடிகை சங்கத்துடைய கட்டடம் முடிக்கணும், அந்த எண்ணத்தில் சொன்னேன். கருணாசனை பொறுத்தவரையில் ஒரு பெரிய போராளி, எல்லாருமே அன்பு கொண்டவர், உண்மை பேசுவார், டிரான்ஸ்பரன்சி, போராளி குணம் உண்டவர். அதான் தலைவர் கலைஞர் ஐயா சொல்லியிருக்காரு, போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அவர் போர் உண்மையான பேர், ஏன்னா அவர்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கும். போராளினாவே எல்லா குணமும் இருக்கும். முதல்ல அவர் போர் கருணாஸ் இல்லை, நான் போர் சொல்ல முடியாது. அவர் போர் தெரியும் அவங்களுக்கு, டாக்டர் ஐயா அவர் கலைஞருடைய மூணு பேர் தான் அவருக்கு. கரெக்டா என்ன
அதனால கருணாசன் ஆக்கிட்டாரு அவர் ஷார்ட்டா. அதனால அந்த பேரை வச்சுக்கல நிச்சயமா அவருக்கு எல்லா குணமும் உண்டு. டைரக்டர் ராம்நாத் சார் இந்த படத்தை ஏற்றிருக்காரு. நான் சாரா இப்பதான் பார்த்தேன். ராம்நாத் சார் எப்படியோ ரொம்ப மகிழ்ச்சி அவரை பார்த்தது. நான் என்னமோ ராம்நாத் சார்னா அவருக்கு அப்படி இப்படி இருப்பாரு நினைச்சா லாஸ்ட் என்னமோ அப்படிதான் இருப்பாங்க. பூச்சி முடியுமா அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு லாஸ்ட்ல பார்த்தா பூச்சி போட்ட மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ராம்நாத் சார், ராம்நாத் சார் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அம்பா சமுத்திரத்தில் ஒரு லாஸ்ட் டைம் எடுத்தார்ல அம்பானி, அம்பா சமுத்திரத்தில் அம்பானி. நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும். அவங்க பிறகு கருணாசு எல்லாருமே இந்த படத்தில் சின்ன அம்பானி மாதிரி ஆடுவாங்க. அவ்வளோ வசதி இருக்கும் நினைக்கிறேன். அரசியல் மட்டுமல்ல துணிச்சலான இருக்கிற கருணாசு பத்தவில்ல. கருணாசு சொன்னார் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார் கருணாசு, நான் அரசியல் விட்டு ஒதுங்கலான் இருக்கேன். தயவுசெய்து நீங்க அரசியல் விட்டு ஒதுங்க, அரசியல் என்ன விடாது. அதான் உண்மை. திரைப்படங்களை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், திரைப்படங்கள் எடுக்கிறது வந்து அரசியல் படமாக இருக்கட்டும் சரி, அது ஒரு நிகழ்ச்சி படம் இருக்கணும், அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதிக்காமல் இருக்கணுங்கிற ஒரு நோக்கம். இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப எனக்கு இந்த படம் முழுமையான ஒரு வெற்றி அடையும்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமா உலகம் வந்து ரொம்ப இந்த கொரோனாவால் மட்டும் இல்லாமல் அதுவும் நம்முடைய சினிமா துறை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு ஊடக சவுத் இந்தியாவில் ஊடக நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அவர் சொன்னார், அவருக்கும் சினிமா துறைக்கும் உள்ள உறவு, அவர் குடும்பத்துக்கும் சினிமா துறைக்கும் உள்ள உறவு, சினிமா துறை இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் சினிமா துறை இல்லைனார். நான் விஷயம் ஏன் சொல்ல வரேன்னா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அண்ணாது அவரை நல்லா பயன்படுத்தி இதை வந்து அவங்க இயக்குநர்களாக சரி, ப்ரொடியூசராக சரி, மியூசிக் டைரக்டராக இருக்க எல்லாருமே சொல்கிறேன், அவரை நல்லா பயன்படுத்தி நம்ம சினிமா துறை மேலும் அது இல்லாமல் அவருடைய சன்னு பிரியா சார்வார் இருக்கார் சினிமா துறையில், அவரெல்லாம் பயன்படுத்தி மேலும் நல்ல ஒரு நிலைமைக்கு சினிமா துறையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதார், ஆதார் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவேங்க. ஏன்னா ராம்நாத் சார் வந்து இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்ச ஒரு கேப்பபிளான ஒரு டைரக்டர்னா ராம்நாத் சார் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிஞ்சு எடுத்துருவார். பட் ஒரே ஒரு கிளாரிட்டி என்னன்னா, அவர்கிட்ட இது சரியில்லைன்னா உடனே நம்ம கிட்ட சொல்றது தான். பிகாஸ் சில ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க, இது கரெக்டா இல்லை, இல்லை இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தான் சொல்லலாம். ஸோ அண்ட் என்னுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி பண்ண போலீஸ் கேரக்டரோட இது அப்படியே தபுக்குன்னு குதிச்ச ஒரு மாறுபட்ட ஒரு வேடம் எனக்கு. பட் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு ராம்நாத் சார் அகேன். அண்ட் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்து இது வந்து 35th year செலிப்ரேட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அந்த ஆதார் படம் எனக்கு வந்து நடித்ததில் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யுவர் சாங் இஸ் அமேசிங் மேன். தேங்க்யூ, தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஆஃப் ஆதார். தேங்க்யூ. இப்போ முன்னோட்டம் படம் பார்த்தோம். எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்டும் அதே கேரக்டராகவே மாறிட்டீங்க. என்ன அற்புதமான ஒரு படம் போயினாது. இந்த ஒரு இந்த காட்டினதான் பார்த்தோம். எல்லாரும் அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காங்க. கருணாஸ் அவரை நான் சிரிச்சு தான் பார்த்துருக்கேன், காமெடி தான் பார்த்துருக்கேன், என்னமே ஒர்க் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் தான் பண்ணி நம்ம பார்த்தது கொஞ்சம் தான். அதுலேயே அந்த அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் இதுக்கப்புறம் என்ன கஷ்டப்பட போறாரு இந்த படத்தில் அப்படின்னு தோணுது. அவ்வளோ எல்லாரும் எல்லாரும் நவுமா, ரித்திகா, இனியா, எல்லோரும், நம்ம தலைவர் அருண் பாண்டி சார், எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க.
ஹீரோ திலீபன் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த படம் அது என்னன்னா கதை அப்படி முக்கியம், கதை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கதை வச்சுதான் அதே மாதிரி ராம்நாத் அவர்கள் பாரதம், ராம்நாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த அமைதி, அந்த பண்பு, எப்படி கடும் காட்டில் பார்த்தாலும் அந்த அந்த கோணம், அவர் இவ்வளவு வேலை வாங்குவாருன்னு சொல்லி இப்படி ஒரு படம் எடுத்திருப்பார் சொல்லி நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளவு அருமையான படம். பெருநாளில் கூட அந்த அந்த படம் பார்த்தா அந்த சாங் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த இந்த படம் மூலமாக அவர் பெரிய கலைஞர் திரையுலகத்துக்கு வந்திருக்காருமா, அதை நான் சொல்வேன். அது பேர் என்ன நல்ல யுரேகா எங்க அந்த தேன் மிட்டாய் மாங்காய் துண்டுனர் பாட்டு அவ்வளவு அருமையாக எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை நான் ஸ்டுடியோவில் கேட்ட உடனே இந்த கவிஞர் யார், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல கவிஞர் உருவாகியிருக்கார் இந்த படத்தில். எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் ஸ்ரீகாந்துக்கு சொல்லுவேன், ஸ்ரீகாந்த் இப்படி ஒரு அற்புதமான நிலையங்களை போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்னும் அந்த 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 டீம் வந்து போகலாம் மனசு விட்டு, மைண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த தாளாட்டு. இப்போ பாருங்க நான் எவ்வளோ மெலோடிகள் போட்டிருக்கேன், ஆனால் என்ன சொன்னாங்க கானா பாட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி நம்மளை முத்திரைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்றீங்க. அப்படி ஒரு முத்திரை குத்த குத்து பாட்டு கானா பாட்டுன்னு முத்திரை குத்து, நான் வந்து நிறைய பாடல்கள் மெலடி பண்ணியிருக்கேன். ஆசை, குஷி, நேருக்கு நேர், அண்ணாமலை, பாஷா, விஷா, எவ்வளோ மெலடிகள் தான் எல்லோரும். நான் பண்ண கானா பாட்டு ஒரு 50-60 தான் இருக்கும், அது எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லை. அதனால கானா அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஸ்ரீகாந்துக்கும் ஒரு பேர் மெலடி போட்டால் எல்லோரும் ரசிப்பாங்க. அது நான் இன்னைக்கு சொல்கிறேன், மெலோடியில் வந்து ரொம்ப இது போல கவனம் செலுத்தி நல்லா பண்ணால் நமக்கு நல்ல மேம்பாட்டம். மெலோடியை வச்சு தான் மெல்லிசை மன்னர்கள், இசைஞானி இளையராஜா எல்லாருமே அந்த மெலோடியை வச்சு தான் பெரிய ஆளானுங்க. அதனால இந்த கவனம் வச்சு அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. அந்த பாட்டுக்கு முதல் டைரக்ட் வந்து கலைஞரை வேலை வாங்கி அதை நிறுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இசை வச்சிருக்கேன். அந்த படத்தில் ராம்நாத் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ அற்புதமான கருணாஸ் அவர்கள், அவ்வளோ அழகாக கருணாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு கொஞ்சம் சீன் தான் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அற்புதமான ஒரு விஷயம். இதாக வந்திருக்கும் பாரத் ராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய மனக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் சந்தேகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நிறைவேறுகிறேன். உமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், 35 வருஷம் சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.